ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் போன வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாலுக்கு ஷாப்பிங் போனோம். அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிற விஆர் மால் தான். சென்னையில் இருக்க பாதி பேர்த்துக்கு அந்த ஷாப்பிங் மால்க்கு அந்த மால் வந்து தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும். அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போனோம். அங்கே நாங்கள் போனது எல்லாம் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாலில் வந்து சூப்பர் 99 ஒரு ஷாப் இருந்தது. அதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருந்தது. கொஞ்சம் அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நாங்கள் இதில் நெட்டில் பார்த்தப்ப இதில் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. சரி, யூடியூப் வீடியோக்காக சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். 99 சூப்பர் 99னா எல்லாமே 99 ருபீஸு அந்த மாதிரி நினச்சிட்டு சரின்னு நாங்கள் போனோம். ஆனால் 99ல் வந்து முடிகிற மாதிரி அவன் வந்து ஒவ்வொரு திங்ஸுக்கும் ரேட்டு வந்து வச்சுருந்தாங்க. 49 ருபீஸ்லேருந்து இருக்குது எல்லாமே. எல்லாம் அந்த 99 அந்த மாதிரி 9ல் முடிகிற மாதிரி ரேட்லாம் இருந்துச்சு. இந்த கடையில் வந்து எல்லாமே நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. சாம்பார் ஊற்றி வைக்கிற மாதிரி, அப்புறம் வந்து கப்பு, சின்ன சின்னதாக நம்ம அந்த சின்ன சின்னதாக மிளகாத்தூள் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன கப்பெல்லாம் இருந்துச்சு. நல்ல இது பிளேட்டு நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி அழகழகாக பிளேட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்பூன்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பிளேட்ஸை சர்வ் பண்ணுவோம்ல, நம்ம வீடியோக்கு காட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து கப்பன் சாசர் மாதிரி தான், கீழே ஒரு பிளேட்டும் இருந்துச்சு. அது நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வெறும் கப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பில் போடுற இடத்துல இதுக்கு கீழே பிளேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை எடுத்து வந்தாங்க, அதுவும் சேர்த்து பில் போட்டோம். என் பொண்ணு வந்து இந்த கையில் வச்சுருக்க இந்த டாய் வந்து டைம் ஜோனில் வந்து டாய் பிக் பண்ணுற அந்த கேமில் வந்து வின் பண்ணி வாங்கினான். அதை தான் கையில் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா. ஃபஸ்ட்டே அங்கே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஷாப் பண்ணோம். அதை நான் கடைசியில் உங்களுக்கு அதில் சேர்த்து விடுறேன் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் இந்த கடையில் வந்து இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் சும்மா அப்படியே கவர் பண்ணோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சும்மா அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாம். இந்த கிளாஸ் கப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஜூஸ் கப்பு நமக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்குறது அவ்வளோ அழகழகாக கப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த மக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு கிளேயில். அப்புறம் நிறைய அந்த இதெல்லாம் நல்லா டிசைன் போட்டு போட்டு சூப்பராக இருந்தது மக்ஸ் எல்லாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபுளாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யூடியூப்பில் நம்ம போடுற அந்த வீடியோஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தா சாம்பார் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் நான் வாங்கினேன். எல்லாமே வந்து அந்த 49லேருந்தே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு. இப்போ நான் இதெல்லாம் எடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் வந்து 49, 69 அந்த மாதிரி ரேட்டில் தான் ஃபுல்லாக எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சும்மா சின்ன சின்னதாக மஞ்சத்தூள் போடுறது, மிளகாத்தூள் போடுறது அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தேன் நான். ஒரு 6-7 கப்பு எடுத்தேன் நான். இந்த ஒயிட் கலரில் கடாய் மாதிரிலாம் அந்த ஃபுல்லாக அந்த செராமிக்கு கோட்டிங் இருந்தவன் நல்லா வலுவலுவலுன்னு இருந்துச்சு. அதுவும் நான் எடுத்தேன். சும்மா நம்ம அதில் குக்கிங்கும் பண்ணலாம், சர்வும் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த ஷாப்பில் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டேன். நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஷாப்பில் ரொம்ப. நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன். நீங்களும் விஆர் மால் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரீசனபுளாக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது என் பொண்ணு வந்து இந்த டைம் ஜோனு விளையாண்டான்னு சொன்னேன்ல, அந்த வீடியோஸை இதில் நான் ஆட் பண்ணுறேன். அது பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணான் அந்த வீடியோவில். நம்ம அந்த டைம் ஜோன் போய் அங்கே எடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். வாங்க, டைம் ஜோனை பார்த்துட்டான்னாவே இந்த மாதிரி ஃபன் சிட்டி டைம் ஜோனு எல்லாமே பார்த்துட்டான்னாவே அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுவா. எப்பயுமே மால் போனால் இது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறது.
அதை வந்து அதை அதை அவளுக்கு ஃபஸ்ட்டு அந்த இதை முடிச்சு விட்டோம், நம்ம அடுத்து எதுனாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர இது அடம்பிடிப்பா. அந்த ஃபஸ்ட்டு அவளோட அந்த இதை அவளுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இப்போ இந்த டைம் ஜோனில் வந்து அவள் விளையாடிட்டுருக்கா. இதுதான் நான் சொன்னேன், அந்த தாய் இருக்குல்ல, டாக் தாய், அது வந்து இவ இதில் தான் இது பண்ணி வின் பண்ணி வாங்கினா. அது ஆக்சுவலாக வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா எப்பயுமே ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி அவள் பிக் பண்ணா அதுக்கடுத்து சரி நிறைய தடவை கிடைக்கல, அதனால நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டான்னு இருந்தோம். கடைசியில் இந்த டைம் பார்த்து அவள் பிக் பண்ணிட்டா. இந்த கார் டிரைவ் பண்ணுற அந்த கேமில் வந்து அவள் விளையாடிட்டு இருந்தா. என்னமோ பெரிய ஒரிஜினல் கார் ஓட்டுறது மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தா. வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்கிறது. ஆனால் அது வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது நமக்கு, அந்த சேரும் வந்து மூவ் ஆகுது. அதனால தான் ஒரு வேலை பண்ணாதான் தெரியல. ஆனால் அதை விட கொஞ்சம் பில்டப் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருந்தா வீடியோவில், வீடியோ எடுக்கிறதுனால. இப்போ இந்த இது பண்ணிகிட்ருக்கால, இது வந்து அந்த கீழே வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்தந்த சிம்பிள் போகும், அதை தான் நம்ம காலை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அந்த சிம்பிள்லாம் வந்து அவுட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அது தெரியாமல் என்னென்ன ஆடிட்டுருக்கா பாருங்க. டான்ஸ் ஆடுற மிஷின் நினச்சிட்டா போல், ஏதோ அவள் இஷ்டத்துக்கு ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தா. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது பார்க்குறதுக்கு. டைம் ஜோனில் விளையாடிட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அப்படியே லஞ்சுக்கு வந்து அந்த மால்குள்ளேயே இருந்துச்சு காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் சாப்பிட போனோம். நான், ஹஸ்பண்டு, பொண்ணு, எங்கள் அத்தை எல்லோரும் தான் அன்றைக்கி மாலுக்கு வந்திருந்தோம். எல்லோருமா அப்படியே சேர்ந்து அப்படியே சாப்பிட போனோம். அங்கே ரொம்ப ரஷ்ஷாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்தாங்க. எல்லா கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. ரெண்டு நான்வெஜ் மீல்ஸ் தான் வாங்கி அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. காரைக்குடி ஸ்டைலில் இருக்கும் இல்லையா எல்லாம், அதனால அங்கே சும்மா அப்படியே போய் சாப்பிட போனோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்லாம். நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அன்றைக்கி மால் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.